சொந்தங்களே யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த போகிறாங்க. அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக திமுக இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்ட அத்தனை மாவட்டங்கள்லையும் மொத்தமாக கலைச்சிட்டு மொத்த மாவட்டங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வதந்தி தீ மாதிரி பரப்பப்பட்டது. ஸோ நிறைய ஊர்கள் அது சம்மந்தமாக என்கிட்ட கேள்வி கூட எழுப்புனாங்க, கலைச்சிருவாங்களா அப்படின்னு. நான் வந்து ஆணித்தனமாக சொல்லியிருந்தேன், நிச்சயமாக ஏற்கனவே நடத்தப்பட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை கண்டிப்பாக கலைக்க மாட்டாங்க. பர்டிகுலராக நடத்தாமல் இருக்கிற அந்த 9 மாவட்டங்களில் வேணால் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய தமிழக தேர்தல் ஆணையர் திரு முனைவர் வே பழனிக்குமாரோட தலைமையில் மிக அற்புதமாக அந்த செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது வேட்பாளர் கையேடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேட்புமனு தாக்கலுக்கான படிவம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றின் கீழ் ஒன்றாக தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. வாக்கு செலுத்தக்கூடிய நேரத்தை கூட தேர்தல் ஆணையம் வெளியிட்டுட்டாங்க. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்புகள்லாம் தீவிரம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் தேதி மட்டும்தான் வராத பாக்கி இருக்குது. இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேட்பாளர் ஒரு போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்ன, கண்டிப்பாக அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தான் ஓரளவு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கையேடு கண்டிப்பாக நம்ம கையில் வச்சுருக்கோம், அது மேற்கோள் காட்டி தான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு ஏதாவது நம்மளால் முடிந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி, திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், இந்த 9 மாவட்டங்கள் தான் இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத உறவுகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் மேற்கோள் காட்டிய அந்த 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த 9 மாவட்டங்களில் வாழக்கூடிய இளைய சமுதாயங்களுக்கு நம்மால் ஒரு முடிந்த ஒரு சின்ன கோரிக்கையை நான் வைக்கலாம் சொல்லி ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி தலைவர் சரியில்லை, ஊராட்சி வார்டு உறுப்பினர் சரியில்லை, ஒன்றிய கவுன்சிலர் சரியில்லை, மாவட்ட கவுன்சிலர் சரியில்லை, இப்படின்னு பேசி 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 நாம் வந்து இருப்பதை விட நேரடியாக நாமளே களத்தில் இறங்கி அந்த இடங்களை பூர்த்தி செய்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சரி செய்ய நாம் ஏன் முற்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழுது. இதை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து ஒன்று வாக்குக்கு பணம் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா குவாட்டர், பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் வாக்கு செலுத்துகிற முறைமை இருக்குது. அப்படின்னா பழம்பெரும் வளர்ந்த கட்சிகளுடைய சின்னங்களை வைத்து அடிப்படையில் தான் மக்கள் வாக்கு செலுத்த பழகி கொண்டு இருக்கிறாங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது மறுக்க முடியாத உண்மையும் கூட. வெற்றி தோல்வி என்பது நம்மளுக்கு இரண்டாம் பட்சம். முதல்ல நாம் ஒரு போராட்ட களத்தில் கால் பதிக்கிறோம் அப்படிங்கிறதான் முதல் பட்சம். ஒரு முறை நாம் வந்து உள்ளே போகிறோம், நம்மளுக்கு ஒரு அனுபவம், நாம் தோற்றாலும் கூட அது ஒரு அனுபவம், அடுத்து நம்மளுக்கு வெற்றிக்கு நேராக நாம் பயணிக்க அது கண்டிப்பாக உதவும். அட்லீஸ்ட் நீங்கள் ஊராட்சி தலைவருக்கு போட்டி போட முடியாட்டியும் கூட ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினருக்காவது நீங்கள் போட்டி போட முடியும்ல. ஸோ தன்னார்வல இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னடா, நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்துட்டு இதை குறித்து நம்ம எழுதிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு பேசிட்டு இருப்பதை விட நேரடியாக களத்துக்கு உள்ளே புகுந்து அங்கே நடக்கக்கூடிய காரியங்களை நாம் சரி செய்ய முயற்சி செய்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற 9 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், நீங்கள் எந்தெந்த பொறுப்புக்கு போட்டிப்பட தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தால் உங்களுக்காக ஒரு குழுவை உருவாக்கி உங்களுக்கென்று ஒரு சில ஆலோசனைகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வேளையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ வேட்பாளர் கையேடு. இந்த வேட்பாளர் கையேடு என்பது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வேட்பாளர் கையெல்லாம், இந்த வேட்பாளர் கையெல்லாம் பார்த்திங்கன்னா 37 பக்கங்கள் வந்து தற்போது தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அப்படின்ட்டு முன்னுரை குறித்து எழுதியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்டில் தகுதி மற்றும் தகுதியின்மை குறித்து இந்த கையேடில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேட்பாளர் வந்து போட்டி போடுவதற்கான என்ன தகுதி, என்ன தகுதியின்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் அட்டவணை மற்றும் வேட்புமனு தாக்கலை குறித்த ஒரு முழு விவரத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. சட்டத்திட்ட அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு கையேடு என்பது கொடுத்துருக்குறாங்க. நான்கு,
நம்ம வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கப்புறம் ஆய்வு செய்தலை குறித்து சொல்லியிருக்காங்க. அஞ்சு, வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஆறு, சின்னங்கள் ஒதுக்கீடு. சின்னங்களை வந்து எதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எந்த சின்னங்களை வந்து நம்ம தேர்வு செய்தால் எப்படி தேர்வு செய்யணும் முறைமையை வந்து சொல்லியிருக்காங்க. ஏழு, தேர்தல் முகவர், அதாவது வந்து எலெக்ஷன் ஏஜென்ட். ஸோ அவங்கள குறித்த ஒரு முழு விளக்கமும் இதில் சொல்லியிருக்காங்க. எட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேட்பாளர்கள் தேர்தல் காலத்தில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்ய வேண்டாதவை பற்றி ஒரு குறிப்பு. ஒருத்தர் தேர்தலில் போட்டிடுறாருன்னா அவர் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது, வாக்காளரை வாக்குக்காக அணுகும்போது கடைபிடிக்க வேண்டிய சில கட்டுப்பாடுகள். இதை கொடுத்துருக்குறாங்க, இது சட்ட அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அல்லவா? ரைட்டு. இப்போ பத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்குச்சாவடியினுள் அனுமதிக்கப்படுவோர் யார் யார், அவங்கள குறித்த ஒரு டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பதினொன்று, வாக்குச்சாவடி முகவர்களை குறித்த ஒரு விளக்க குறிப்பு. பன்னிரெண்டு, வாக்குச்சாவடி முகவர்களின் கடமைகள் என்னென்ன அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. பதிமூணு, வாக்குச்சாவடி முகவர் கொண்டு வரக்கூடியவை என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு, வாக்கு சீட்டுகளை எண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பதினஞ்சு முடிவுரை போட்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த கையேடு. லாஸ்ட்டு பக்கங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வேட்பாளர் மனு தாக்கலின் போது, அதாவது படிவம் மூணில் உறுதிமொழி ஆவணம் வந்து சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டியிருக்குது. இந்த உறுதிமொழி ஆவணத்தை வந்து நாம் எப்படி ஃபில்லப் பண்ணணும், இந்த உறுதிமொழி ஆவணம் வந்து இதில் பின்பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உறவுகள் வந்து கவனமாக ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த முழு பிடிஎஃப்பும் இந்த முழு பக்கமும் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். உறவுகள் அதை நீங்கள் இது போன்ற வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை தயார் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் இந்த காணொலி வாயிலாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக இன்றைக்கி வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அந்த பெண் அவங்களுடைய மகன் அல்லது கணவர் வந்து தலையீடு அதிகமாக இருக்கிறது, இது வந்து விதிமீறலுக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது அப்படின்னு இன்றைக்கி கொந்தளிக்கிற விஷயங்களை நான் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, இந்த ஒன்பது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளே, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, இன்னார் தான் தேர்தலில் போட்டி போடுறாங்க, இன்னாரை தேர்ந்தெடுத்தோம்னா இன்னார் தான் வந்து இங்கே கலப்பணி செய்வாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்கள் வாக்கு செலுத்துவீங்க. வாக்கு செலுத்தி அவங்கள அமர வச்சதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீங்கள் நொட்டம் பேசிட்டு தெரியல எந்த வேலையும் கிடையாது. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், யார் தகுதியானவர்களோ அவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்கள் ஊருக்காக எவன் ஒருவன் வந்து முன்னுக்கு நின்று சமூக பணி செய்ய மக்களுக்கான பணி செய்ய யார் ஒருவர் நிற்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுங்கள். அதை விட்டுவிட்டு பணத்திற்காகவும் பற்ற பொருளுக்காகவும் நீங்கள் வாக்கை செலுத்தி விட்டுட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஐயோ அம்மா பிரதர் நாங்கள் அதை எப்படி பண்ணுறது இதை எப்படி பண்ணுறதுன்னு வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறதுல எந்த வேலையுமே கிடையாது. அன்புக்குரிய சொந்தங்களை, நீங்கள் அதை முதல்ல புரிந்து கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பர்டிகுலராக இளைய சமுதாயங்கள் களத்தில் இறங்குங்க. நிச்சயமாக வெற்றி தோல்வி என்பது ரெண்டாவது, நான் திரும்பவும் சொல்லுவேன், முதலாவது அந்த வெற்றி படிக்கட்டுக்கு உள்ள அந்த களத்துக்குள்ளே கால் வைங்க. நீங்கள் கால் பதிச்சிட்டிங்க அப்படின்னாவே கொஞ்சம் அந்த இடத்துல மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லவைகளை பேசுகிற உறவுகளுக்கு நான் சொல்லுகிற பாடம் இது. இந்த வேட்பாளர் கையேடு மட்டும் இல்லை, இந்த வீடியோவுக்கு கீழே வந்து வேட்புமனு தாக்கலுக்கான படிவமும் நான் கொடுத்துருக்குறேன். உறவுகள் அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு எழுமே என்றால் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு தீர்வு சொல்ல நான் கடன்பட்டிருக்கிறேன். மீண்டும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இயற்கை உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் துவங்கி ரன் பண்ணிகிட்ருக்கோம் நானும் என் குடும்பத்தாரும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மருத்துவமனைகளில் தான், வியாதிகளுக்காக தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள், நம்முடைய நாட்டு மருத்துவங்கள், நம்முடைய பாரம்பரிய சமையல்கள், அதெல்லாம் வந்து மக்களுக்கு இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். உறவுகள் உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த விழிப்புணர்வுலாம் போயிச்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் தந்து நீங்கள் ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். காமன் மேன் சேனலில் நம்ம அதை குறித்து நம்ம தகவல் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க அரசு சார்ந்த விஷயங்களை நம்ம போயிட்டுருக்கனால நம்ம இதில் வந்து அதையும் சேர்த்து நம்ம பண்ண முடியாதனால அதுக்கு தனி சேனல் உருவாக்கியிருக்கோம். அந்த சேனல் குறித்த முழு தகவலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் மறக்காமல் பார்த்து இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த காலையில் சந்திக்கிற உறவுகளை, நன்றி. We'll be right back.